ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம சாப்டர் வைஸில் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். லைக் ஒரு ஒரு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவர் ஃபாலோ பண்ணணும், ஸோ அப்படி ஃபாலோ பண்ணுறதுனால அவருக்கு என்னென்ன லாபம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சாப்டர் வைஸில் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் ஃபண்டமெண்டலாக என்ன, அதில் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத ரீசன்ட் டேஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு சாப்டர் 37ல நம்ம பார்க்க போகிற விஷயம், ஒரு நியூஸு ஒரு பங்குக்கு வருது அப்படின்னா அதை எந்த அளவுக்கு நாம் கவனிக்கணும். ஸோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா அந்த ஃபண்டமெண்டல் நியூஸு எந்த அளவுக்கு நம்ம வந்து அதில் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, நம்மளுடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு நியூஸ் வரப்போகுது அப்படின்னா ஒரு மூணு பேர், ஒரு ட்ரேட் பண்ணிட்டுருக்குறவங்க, ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ட்ரேட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேட் பண்ணுறவங்கள பற்றி மூணு பேரோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ மூணு பேர் இருக்காங்க, ஒரு ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி வரப்போகுதுங்கிற நியூஸ் வெளிவருது. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த பாலிசி ஆல்ரெடி நல்ல ஹைக் கொடுத்துட்டாங்க, இனிமேல் இது ஹைக் போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது, நிச்சயமாக ஹைக் பண்ண மாட்டாங்க, ஸோ நான் வந்து நிஃப்டியில் பை பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த நியூஸ் வந்து ஆல்ரெடி வந்து நல்ல ஹைக் கொடுத்துருந்தாங்க, இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சிக்காக இன்னும் கொஞ்சம் ஹைக் கொடுப்பாங்க, அப்போ அதோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்கும், ஸோ நான் வந்து நிஃப்டியை செல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. மூணாவதாக இருக்கிறவர் ஆல்ரெடி அவர் வந்து ஒரு 20-25 ஸ்டாக்ஸை வந்து தன்னோட போர்ட்ஃபோலியோவில் பை பண்ணி வச்சுருக்காரு லாங் டேர்முக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ஸோ அந்த நியூஸ் பாசிட்டிவாக வந்தாலும் சரி நெகட்டிவா வந்தாலும் சரி நான் வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மென்ட், அது அப்படியே இருக்கட்டும், இந்த நியூஸ் என்னோட போர்ட்ஃபோலியோல ஒரு இம்பாக்ட் கொடுத்தாலும் சப்போஸ் நல்ல ஒரு இறக்கம் கொடுத்தது அப்படின்னா நான் திரும்ப வாங்கி வச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ நியூஸ் வந்துருச்சு, பாசிட்டிவா வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் பண்ணணும், பாஸ் பை பண்ண வைக்கணும்னு நினைச்சவருக்கு லாபம், நெகட்டிவா வந்தது அப்படின்னா ரெண்டாவதா ட்ரேட் பண்ணவருக்கு லாபம். ஸோ நெகட்டிவோ பாசிட்டிவோ மூணாவதாக இருக்கிறவர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவர் முடிவு பண்ணி ஆல்ரெடி பண்ணிட்டாரு, போர்ட்ஃபோலியோ அவரோட போர்ட்ஃபோலியோ சேஃபாக இருக்குது. சப்போஸ் நெகட்டிவாக வந்ததுன்னா அவர் பை பண்ண யூஸ் பண்ணிப்பார், பாசிட்டிவாக வந்து தான் வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்கு நல்ல ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும்போது அவர் பாதியாக கட் பண்ணிப்பார். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ட்ரேடர்ஸோட மைண்ட் செட்டு இருக்குது. ஸோ இதில் எது பெட்டர் அப்படின்னு கேட்டால், ஒரு நியூஸ் வரப்போகுது அப்படின்னா அதை நம்ம எந்த கோணத்தில் கவனிக்கிறோம், அந்த கவனிக்கிற கோணத்தை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலையோ அந்த நியூஸ் பாசிட்டிவாக வரும்போது நம்ம அந்த இடத்துல வால்டல் ஒரு ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும்போது பேனிக் ஆக்குறதோ ஹெல்த்தியான ரீசனாக இருக்காது. ஸோ ஃபண்டமெண்டலாக ஒரு பங்கை பற்றின நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த பங்கு வளர்ச்சி அடையுதுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா அது நல்ல க்ரோத் கொடுக்கும், இன்வெஸ்டர் கூலாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து என் கையில் இருக்கிற 100 ரூபாவை ஒரு மொதல் வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு அடுத்த வருஷம் 20% லாபம் கிடைக்குது. ஒன்று அந்த 20 ரூபாவை எடுத்து என்னுடைய தேவைகளுக்கு நான் செலவு பண்ணிப்பேன், இல்லை அந்த 20 ரூபாவை நான் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணும்போது அது எனக்கு இன்னும் க்ரோத் கொடுக்குது. அப்போ 100 ரூபா ஃபஸ்ட்டு வருஷம் எனக்கு 20%ல 120 ரூபா லாபம் கொடுக்குது, அடுத்த வருஷம் 144, அடுத்த வருஷம் 172, இந்த மாதிரி தொடர்ந்து 7 வருஷங்களில் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ண என்னோட அமௌண்ட்டு 358 ரூபாவாக ஆகுது. ஒரு 100 ரூபா 358 ரூபாவாக ஆகிறதுக்கு 7 வருஷம் ஆகுது, ஆனால் 358 ரூபா 619 ரூபா ஆகிறதுக்கு வெறும் 3 வருஷங்கள் தான் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு நல்ல க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம போகிறது சரிதானா, கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்கு தானா, இன்வெஸ்டிங் வந்து ஒரு ஒர்த்தபிளான விஷயம் தானா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, நான் வந்து ஒரு சின்ன ஒரு மரக்கன்று நடுறேன், அந்த மரக்கன்று வந்து காற்றுலேயோ
இப்போ நான் எதுவுமே பராமரிக்கலை, தண்ணி ஊற்றலை, காற்றடிக்குது, மழை பெய்யுது, ஒரு சூழ்நிலை அதிக காற்றடிச்சு அந்த மரக்கன்று சட்டுன்னு சாஞ்சிடுது, இல்லை மழை பெஞ்சு அது வந்து அப்படியே கரைஞ்சிடுது, சரிஞ்சிடுது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அந்த மரக்கன்று வளரவே வளராது. ஆனால் அந்த மரக்கன்றுக்கு சரியான நேரத்தில் நான் தண்ணி ஊற்றி மழை வர நேரம் அதை பாதுகாத்து, ஒரு காற்று ரொம்ப அடிக்க போகுது அப்படின்னா அதை சுற்றி நான் வேலி கட்டி, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நான் கரெக்டான ஒரு க்ரோத் கொடுத்தேன் அப்படின்னா நிச்சயமாக அது நல்ல ஒரு மரமாகி எனக்கு அது லாபம் கொடுக்கும். அந்த மாதிரி நாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு நல்ல ஹெல்த்தியான சேல்ஸ் கொடுக்குற கம்பெனியா, நல்ல பிஸ்னஸ் கொடுக்குறாங்களா, கிரேட் மார்ஜின்ஸ் இருக்கா, நாம் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட் இனோவேட்டிவாக இருக்கா, எத்திக்கல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கா, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி ஃபண்டமெண்டலாக இந்த விஷயங்களில் கவனித்து இன்வெஸ்ட் பண்ணால் அது நிச்சயமாக நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம ஒரு பங்கை வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நிச்சயமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஃபண்டமெண்டலாக. ஃபஸ்ட்டு நம்ம குவாலிட்டியில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஒரு ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபண்டமெண்டலாக மேனேஜ்மெண்ட்டோட பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களோட எஜுகேஷன் என்ன, அவங்க என்ன மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் வந்து க்ரோத் பண்ணுறாங்க, அவங்க அந்த பிஸ்னஸை கரெக்டான வழியில் தான் ரன் பண்ணுறாங்களா, இல்லை கிரிமினல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, அவங்க வந்து அகெயின்ஸ்டாக ஏதாவது பண்ணிட்டுருக்காங்களா. இப்போ எக்ஸாம்பிள் எஸ் பேங்க் பாருங்கள், அவங்க வந்து தன்னுடைய நம்ம எவ்வளோ வந்து முதலீடு செஞ்சுருந்தோம் அப்படிங்கிறதுக்கு மேற்கொண்டு அதிக லெவலில் ஃபேமிலி சர்க்கிளில் அவங்க கடன் கொடுத்து, ஸோ அவங்க வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு முடிவாக எடுக்கும்போது அந்த பேங்க்குக்கு அகெயின்ஸ்டாக நியூஸ் போய் அந்த பேங்க் வந்து இறங்க ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி நாம் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா அந்த மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, யார் மேனேஜ் பண்ணுறா, எந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறாங்கங்கிறத கவனிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் எத்திக்ஸ், ஒரு மேனேஜ்மெண்ட்டு எந்த அளவுக்கு பிஸ்னஸை எத்திக்கபிளாக நடத்துகிறாங்க, அன்ஃபேர் பிஸ்னஸ் எல்லாம் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கவனிக்கணும். அடுத்து கார்ப்ரேட் கவர்னன்ஸ், அதாவது எந்த அளவுக்கு அவங்க ஒரு வேல்யூபிளான டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் எந்த இருக்கு, எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க டிரான்ஸ்பரன்சியாக செய்கிறாங்களா அப்படிங்கிறத கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. மைனாரிட்டி டு ஷேர் ஹோல்டர்ஸ், ஸோ தங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க ப்ராப்பராக கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் மூலியமாக பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்களா, டிவிடெண்ட்டு, போனஸ்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத கம்பல்சரி கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஷேர் டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ அந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் வந்து அன்னெசரியாக ஷேர்ஸ் இறக்க வச்சு பை பண்ணுறது, ஏற வச்சு செல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல நடக்குதா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த ப்ரமோட்டர்ஸ் எந்த அளவுக்கு அந்த ஷேர்ஸை வாங்குறாங்க, விற்கிறாங்க, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கம்பல்சரி கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ ஒரு கம்பெனி வந்து எந்த அளவுக்கு ப்ரமோட்டர்ஸ் ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், வெண்டர்ஸ், அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் எந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. சேலரிஸ் பெய்டு டு ப்ரமோட்டர்ஸ், ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு சேலரி ரொம்ப ஹெவி லெவலில் வந்து அந்த ப்ரமோட்டர்ஸ் வந்து சேலரி எடுத்துட்ருக்காங்களா, ப்ராஃபிட்டபிள்லேருந்து பர்சன்டேஜ் பார்க்குறாங்களா அப்படிங்கிறத கவனிக்கணும். சரி, நான் வந்து ஒரு கம்பெனியில் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எஃப்ஐஐ டிஐ அந்த அளவுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த கோணத்தில் தான் யோசிப்பாங்க. ஸோ நான் வந்து 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த 10,000 ரூபாவை வச்சு அவங்க அடுத்த வருஷம் ஒரு 12,000 ரூபா லாபம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த 2,000 ரூபா ப்ராஃபிட்டபிளில் இருந்து அவங்க பர்சன்டேஜ் கணக்கு பண்ணுறாங்களா, இல்லை வந்திருக்கிற நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற 10,000 ரூபாயுமே ப்ளஸ் 2,000 ரூபாயுமே சேர்த்து 12,000 ரூபாயிலிருந்தா அவங்க சேலரி எடுத்துக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம கம்பல்சரி கவனிக்கணும். அப்போ தான் அந்த மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டி இன் ஸ்டாக்ஸ்,
அந்த ஸ்டாக்கோட ஆப்ரேட்டர்ஸ் யாராக இருக்காங்க. ஸோ திடீர்னு வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒரு 100,000 ஷேர்ஸை பை பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த பங்கு வந்து ஆப்ரேட்டர்ஸோட பங்காக ஆகிடும். ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அது நஷ்டமாகும், விற்று வச்சுருந்தோன்னா நமக்கு அது இன்னும் நஷ்டமாகும். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்களா அந்த பங்கில், அந்த ஸ்டாக்கை வந்து ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷனல் பண்ணுறாங்களா, இல்லை ப்ராஃபிட்டபிளாக உண்மையாகவே ஹெல்த்தியாக தான் அந்த பங்கு வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த கம்பெனியில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் யார் யார், ஃபாரினர் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா. இப்போ ஃபாரினர் வந்து 50-60% மேலே இருந்தாங்கன்னா குளோபலில் ஒரு இம்பேக்ட் வந்ததுன்னா அது அந்த பங்குலையும் இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1%க்கு மேலே யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் இருக்கா, ஸோ ஒரு கம்பெனி வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக நடந்துக்கிட்டு இருக்கா, அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ பொலிட்டிக்கலாக ஒரு கவர்மெண்ட் ஆட்சி செஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த கவர்மெண்ட்டு அந்த கம்பெனிக்கு ஃபேவரபிளாக இருக்குன்னா டக்குன்னு அந்த கவர்மெண்ட்டு அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம், மாறும்போது அப்போ அந்த கம்பெனியோட அந்த கம்பெனிலேயே அதோட இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கலாக இருக்குதுன்னா அதில் இருக்கிற ப்ராஃபிட் என்ன, நெகட்டிவ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். ப்ரமோட்டரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவர் வந்து ஒரு வெல்த்து டிஸ்பிளேவை காமிக்கிறாரா, லாபகர கம்மியான லாபத்தில் அதிகமான லைஃப் ஸ்டைல் இருக்கா, இல்லை அதிகமான லாபத்தில் அவர் கரெக்டாக இருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு பங்கை நம்ம சூஸ் பண்ணும்போது குவாலிட்டி வைஸு குவான்டிட்டி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு பங்கு ஒரு கம்பெனியை நான் சூஸ் பண்ணிட்டேன் குவாலிட்டியாக, அந்த கம்பெனியில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எத்தனை குவான்டிட்டி ஸ்டாக்கை பை பண்ணலாம், அதுக்கு நான் என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டபிள், என்ன மாதிரியான ப்ராஃபிட்டபிள் க்ரோத் கொடுக்குது, மார்ஜின் க்ரோத்து, ஏர்னிங் க்ரோத்து, அதுக்கப்புறம் மேட்டர்ஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ், அடுத்து ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு ஆப்ரேட்டிங் நடக்குது, அடுத்து ப்ரைசிங் பவர், மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு டேக்ஸ் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது, டிவிடெண்ட் பே அவுட்டு. ஸோ இப்போ நான் வந்து எத்தனை ஸ்டாக்கு ஹோல்ட் பண்ணுறேன், எத்தனை வருடங்கள் ஹோல்ட் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு டிவிடெண்ட் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும் குவான்டிட்டி வைஸ் ஹோல்ட் பண்ணும்போதுன்னு சொல்கிறாங்க. கேஷ் ஃப்ளோ, வேரியஸ் ஆக்டிவிட்டீஸில் கேஷ் ஃப்ளோ எந்த அளவுக்கு நடக்குது, டெப்ட்டு ஷார்ட் டேர்ம்ஸ் சரி லாங் டேர்ம்க்கு சரி டெப்ட் எந்த அளவுக்கு இருக்குது, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டு, அசட் க்ரோத்து, இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ரேஷன்ஸ், இதெல்லாம் இருக்கிறத வச்சு தான் குவான்டிட்டியை நான் சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரிக்கும் ஆயில் இல்லை கேஸ் இண்டஸ்ட்ரிக்கும் நான் எந்த மாதிரியெல்லாம் ஸ்டாக் சூஸ் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு டோல் ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த இண்டஸ்ட்ரி எத்தனை ஸ்டோர்ஸ் இருக்குது மொத்தம், ஆவரேஜாக ஒவ்வொரு ஸ்டோர்கிட்ட இருந்து எவ்வளோ லாபம் வருது. இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு கம்பெனியில் நான் ஒரு கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு என்னென்ன எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, அந்த பிரான்ச்சஸோட இன்கம் எவ்வளவு, அந்த பிரான்ச்சஸ் எந்த அளவுக்கு நடைமுறை நடந்துட்டுருக்கு, ஸோ அதில் எந்த அளவுக்கு வந்து அவங்க ப்ராஜெக்ட் எடுத்து அந்த மெர்ச்சன்டைஸோட மார்ஜின் எவ்வளோ இருக்குது, அது வந்து அவங்களோட ஓன் ஸ்டோரா இல்லை ஃப்ரான்ச்சைசியோட ஸ்டோரா, ஃப்ரான்ச்சைசிக்கு அவங்க எந்த அளவுக்கு ரேஷியோ கொடுக்குறாங்க, இதெல்லாம் கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. அதே நாம் ஆயில் இல்லை கேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா ஆயிலிருந்து நேச்சுரல் கேஸோட ரெவென்யூ ரேஷியோ எவ்வளோ இருக்குது, எக்ஸ்ப்ளோரேஷன் காஸ்ட் என்ன, ஓப்பனிங் ஆயில் பேலன்ஸ் என்ன, டெவலப்டு ரிசர்வ்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, டோட்டல் ப்ரொடக்ஷன் க்ரோத் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நாம் ஒரு பங்கில் நம்மளுடைய கண்ணோட்டம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு பங்கில் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறோம், ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்டு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அதோட இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஐடிசி ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறேன்னா ஐடிசி என்னெல்லாம் பண்ணுறாங்க, எந்தெந்த ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க கிட்டேருந்து எந்த ப்ராடக்டை வாங்குறாங்க, அந்த ப்ராடக்ட் எந்தளவுக்கு க்ரோ ஆக போகுது, இவங்க எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வச்சுருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இவங்க எவ்வளோ லாபம் கொடுக்குறாங்க, ஸோ இதெல்லாம் போக வர லாபம் தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வரும். அதே நீங்கள் ஆயில் கேஸ் இண்டஸ்ட்ரியில்
உபயோகப்படுத்துறீங்கன்னா அந்த ஆயில் க்ரூட் ஆயில் எந்த அளவுக்கு வெளியே வருது, அதோட இன்வென்ட்ரி, அதோட லாப நஷ்டம், அதோட டெவலப்பு. ஸோ இப்போ ஒரு திடீர்னு க்ரூட் ஆயில் 60 ரூபா போகுதுன்னா இவங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வைக்கிறாங்க, ஒரு நியூஸ் வருதுன்னா ரிசர்வ் எந்த அளவுக்கு வைக்கிறாங்க, ப்ரொடெக்ஷன் க்ரோத் எந்த இருக்கு, இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டு. ஸோ அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டலாக ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கோணத்தில் நம்ம பார்க்கணும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நாம அக்கௌண்ட்ஸ், ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி கவனிக்கணும், அது எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய லாபத்துக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும், அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கணிக்கணும், இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கம்பெனி, அதாவது ஏஎம்சி இல்லாமல், அதுக்கப்புறமா வந்து நம்ம வச்சுருக்கிற ஹோல்டிங்க்கு வந்து டிபி சார்ஜஸ் போடாமல், கூடுதலாக நம்மளோட டெலிவரி, நம்ம ஹோல்ட் பண்ணுற டெலிவரிக்கு எந்த சார்ஜஸுமே வேணாம் அப்படிங்கிற பிளானில் நான் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். என் நம்பர் ஆஃப் ஆன பிளான்ஸு ரொம்ப டெய்லர் மேடில் ரொம்ப அழகான ஸ்ட்ரக்சர்ஸோடு இருக்குது. ஸோ அலைஸ் ப்ளூவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி அலைஸ் ப்ளூவோட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.